யார் வேணால் கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்கறதுக்கு இந்த ஜனநாயக நாட்டில் உரிமை இருக்குது. கேட்டார்கள், அதை முடிவு செய்ய வேண்டியவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். யாராவது ஒருத்தர் சொல்கிறதை கேட்கணுமா இல்லையா? தேர்தல் ஆணையம் இது குறித்து தீவிர விசாரித்து எந்த தவறும் இல்லை என்று சொல்லிவிட்டது. பிரச்சனை முடிந்து விட்டது. இந்திய நாட்டு ரகசியத்தை வெளிப்படுத்தலை. பாரத நாடு இதுவரையில் இல்லாத நிலையில் உலகரங்கில் இப்போது ஒரு மூன்றாவது அளவில் நான்காவது அளவில் நாடாக வந்திருக்கிறது என்பதைத்தான் மூன்றாவதாக வந்திருக்கிறது என்பதை பெருமையாக சொல்லியிருக்கிறார். அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான வல்லமை நமக்கு இருக்கிறது என்று சொன்னார்கள். ஏதோ திடீரென்று வாஜ்பாய் பிரதமராக வந்த பிறகு விஞ்ஞானிகளுக்கு அந்த வல்லமை வரவில்லை. இந்திரா காந்தி அம்மையார் காலத்திலேயே வல்லமை இருந்தது. ஆனால் அமெரிக்க நாட்டுக்கு அஞ்சி அதற்கு ஆணையிடுவதற்கு தயக்கம் காட்டிய அரசு இருந்தது. வாஜ்பாய் அவர்கள் துணிவாக அது ஆணையிட்டு வெளியிடலாம் என்பதற்காக பொக்ரானில் அணு ஆயுத சோதனை நடத்தி காட்டினார். அதுபோலத்தான் இதுவும் கூட. இதில் அரசாங்கத்திற்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அவ்வப்பொழுது வரக்கூடிய தகவல்களை வைத்து வருமான வரித்துறை அவர் நேரடியாக ரெய்டு செய்கிறார்கள். திடீர் தாக்குதல், திடீர் சோதனை செய்கிறார்கள், அவ்வளவுதான். இதில் நேரடியாகவே அரசாங்கத்துக்கு சம்பந்தப்படுத்தி செய்ய வேண்டிய ஒன்றுமே இல்லை. அப்படி இருக்குமானால் துரைமுருகன் என்று குறிப்பிட்டு ஒரு நபரை மாத்திரம் கணக்கிட்டு அவர் வீட்டிலே போய் தாக்குதல் நடத்துவானே, சோதனை செய்வானே? பாரதிய ஜனதா கட்சிக்கு தேசிய அளவில் பிரதானமான எதிரியாக இருப்பது என்பது காங்கிரஸ் கட்சி தானே.